எங்க அண்ணா எழுதி அவங்க வெளியிடுற வந்து ரெண்டாவது புக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு புக் ஸ்டால்ல வந்து இருக்கு. ஸோ அதை வந்து நாங்கள் வந்து இன்னைக்கு எடுத்து அந்த இடத்துக்கு போய் அதை வாங்கி நாங்கள் இந்த மாதிரி வந்து உங்களோட புக்கை படிச்சோம்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு இதை காட்டுறதுக்கு தான் முக்கியமாக இந்த வீடியோ பதிவு போறது. அண்ணனுக்கு தெரியாது வைசாலி கரெக்டான போயிட்டு இருக்கலாம். அண்ணன் புக் எழுதிக்கிறாங்க, டிக்கெட் வாங்கிருக்கா அப்படிலாம் விட மாட்டாங்களா? உன் பேர் சொல்ற ராஜு, டிக்கெட் வாங்கிட்டு போக மாட்டாங்க ராஜு. ஸ்பெஷலி கண்டுபிடிச்சியா? ஓகே, ஸோ ஹவு ப்ரௌட் யூ ஆர்? வெரி ப்ரௌட். அண்ணா வந்து சஸ்பென்ஸாகவே விட்டார். இந்த புக்கில் வந்து என்ன எழுதிருக்கோம் அப்படின்றத எங்கள் மூணு பேர்கிட்டயுமே அண்ணன் சொல்லலை. எதுலேயுமே வந்துட்டு அண்ணனோட டேஸ்ட்டுங்கிறது ஒரு மாதிரி இருக்கும். இதுவும் அவ்வளோ யூனிக்காக, அவ்வளோ வந்து ஃபஸ்ட்டு புக்லேயுமே அந்த அட்டை படம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த புத்தகத்துலேயும் அந்த அட்டை படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நான் ஒரு புக்கு எழுதுனானா எதை பற்றி எழுதுனாலும் கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கள். விஜய் டிவியில் வேலை பார்ப்பது எப்படி? வேலைக்கு உழ வைக்க கூடாது. என்னுடைய சொந்த கருத்துக்களை ஏதாவது சொல்லுங்க. நான் ஒண்ணு என்னோட நீங்க பாத்து வியந்திருப்பீங்க. மனைவி ரசிக்கிற மாதிரி காமெடி பண்ணுவது எப்படி? மனைவியிடம் திட்டு வாங்கினாலும் வலிக்காத மாதிரியே இருப்பது. பொண்டாட்டி மட்டும் வேணாம், பிரியா கிட்டே என்ன கோத்து விடாதீங்க. ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ வந்து எங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷல். ஏன் அப்படின்னு சொன்னால், எங்கள் அண்ணா எழுதி அவங்க வெளியிடுற வந்து ரெண்டாவது புக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு புக் ஸ்டாலில் வந்து இருக்கு. ஸோ அதை வந்து நாங்கள் வந்து இன்னைக்கு எடுத்து அந்த இடத்துக்கு போய் அதை வாங்கி நாங்கள் இந்த மாதிரி வந்து உங்களோட புக்கை படித்தோம்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு இதை காட்டுறதுக்கு தான் முக்கியமாக இந்த வீடியோ பதிவு போகிறது. அண்ணனுக்கு தெரியாது. ஆமாம், சர்ப்ரைஸாக போயிட்டு இருக்கோம். ஆமாம், ஏன் அப்படின்னா என்ன ஸ்பெஷல்னா, ஸோ நிறைய விஷயங்கள் அண்ணன் வந்து எங்களுக்காக பண்ணியிருக்காங்க. அப்பா இறந்ததுக்கப்புறம் நிறைய சந்தர்ப்பங்களை வந்து அவங்க சைட்ல இருந்து நிறைய அன்பை காட்டியிருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப பெருமையான மூமெண்ட் இது. ஏன்னா எங்கள் அண்ணாவோட புக்கு, அவங்க இந்த புக்கை இப்போ எடுத்து படிக்கணும். அவங்க சிங்கப்பூரில் இருக்காங்க, அவங்க எழுதின புக்கு இங்கே ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நாங்கள் மூணு பேரும் போய் அந்த இடத்துல அதை எடுத்து அந்த காட்டி உங்கள்கிட்டயும் அதெல்லாம் காட்ட போகிறோம். ஸோ என்ன புக்கு என்ன டீட்டெயில்ஸுங்கிறத வந்து உங்கள்கிட்ட நாங்கள் காட்டுறோம். ஸோ இந்த மொமெண்ட்டை ஒரு எமோஷனல் மொமெண்ட் தான் எங்களுக்கு. ஸோ அதை உங்களோட அப்படியே ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ நாங்கள் வந்தாச்சு, அந்த இடத்துக்குள்ளே போகிறோம். ஸோ வாங்க, அங்கே போகலாம், அப்படியே எல்லாத்தையும் பார்க்கலாம். அந்த புக்கு என்ன, அண்ணன் என்ன அதில் பண்ணிருக்காங்கிறது எல்லாமே நம்ம சொல்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த வீடியோக்கு என்ன டைட்டில் வைக்கலாம்? அண்ணனின் விலகுதல். சோ மிஸ்டர் அரவிந்த், சின்ன வயசுல ஒரே வீட்டுல அண்ணனோட சேர்ந்து வளர்ந்ததுல இருந்து இன்னைக்கு அண்ணன் ஒரு ரைட்டரா இவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்ததுல நீங்க எவ்வளவு தூரம் பெருமையா ப்ரௌடா ஃபீல் பண்றீங்க? ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா வந்து அண்ணன் புக்கு எல்லாம் நாங்க வந்து அவங்க படிச்சு முடிச்சு அடுத்ததுக்கு அப்புறம் எங்கிட்ட வந்து நாங்க வந்து படிச்ச ஒரு காலம் உண்டு. இன்னைக்கு அண்ணன் எழுதின புக்கையே வந்து நாங்க படிக்கிற அளவுக்கு ஒரு வளர்ச்சி அவங்க வந்து ஆயிருக்காங்க. அதை பார்க்கும் போதே பெருமையா இருக்கு. உண்மையை சொல்லுங்க, அண்ணன் எழுதின புக்கை படிப்பீங்களா இல்ல கதை சொல்லுன்னு கேட்டுருக்கீங்க? தமிழ் பாப்பேன், எடிட்டிங் எல்லாம் ப்ராப்பரா இருக்கு. ஏன்னா எனக்கு என்ன சஜஷன்ஸ் கொடுப்பேன் இந்த கதை சொல்லிட்டு. பட் அதை தாண்டி அண்ணனோட வார்த்தைகள் எனக்குமே, நீங்க பேஸ்புக் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் எழுதின வார்த்தைகள்லாம் வந்து பயங்கரமா இருக்கும். சோ அது ஆல்ரெடி அண்ணனை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் தெரியும். அவங்க ஒரு புக்கா வெளியிடும் போது இன்னும் அந்த கருத்துக்கள் அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ஆழமா இருக்கும். அண்ட் ஏன்னா ஒரு அம்மாக்கு தான் பிள்ளைங்க என்னெல்லாம் பண்றாங்கன்னு இன்னொருத்தவங்கள சொல்றதுக்கான விஷயங்கள் ஏதோ எவ்வளவு உயரத்துக்கு இருக்கணுமோ அதெல்லாம் எங்க அண்ணன் நிறைய பண்ணிருக்காங்க. எங்க அண்ணன் நினைச்சு பெருமைப்படுற விஷயங்கள் அம்மா நிறைய பட்டிருக்காங்க. அதுல இன்னொரு ஒரு மணிமுகனும் தான் இந்த ஒரு விஷயமும். ஸோ இதை வந்து ஜஸ்ட்ல எங்க அண்ணன் ஒரு புக்கு போட்டாங்க, ஒரு போஸ்டர் தாண்டி ஒரு வீடியோவா எங்க அண்ணன் யாரு என்னெல்லாம் பண்றாங்கிறத உங்கள்கிட்ட வந்து காட்டுறதுக்கு நாங்க பயன்படுத்தணுமே தான் இந்த வீடியோ பதிவு. ஸோ எங்களோட எமோஷனல் மொமெண்ட் அண்ணன் கிட்ட இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே டிராவல்லே சொல்றோம். உள்ள வாங்க, வந்துட்டோம், அப்படியே போய் என்ன இருக்குதோ தெரிஞ்சுக்கலாம். வாங்க அப்படியே வயசு அப்படியே கேமரா வசுக்குன்னு முன்னாடி கொண்டு போங்க. என்னமோ முன்னாடி வேகமா போய் 100 புக்கு வாங்கி படிக்கிற மாதிரி போகுது. ஹலோ, எதுக்கு வந்துருக்கீங்க? இப்படிதான் போவேன், இப்படிதான் பாப்பேன், எங்க அப்பாவே அதுதான் வருஷம் வருஷத்துக்கு வந்து போற பாத்துருக்குற அவ்வளவுதானே. மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, ரெண்டு பேரும் வாழ்க்கையில எத்தனை புக்கு நீ படிச்சிருக்கடா? ஏ, நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் படிக்கணும் அப்படிங்கறத நான் வந்து மைண்ட் செட்ல வச்சிருக்கிறேன். அப்பா சொல்லி கொடுத்தது என்னன்னா, ஒரு நாளைக்கு டிக்ஷனரியில ஒரு வார்த்தையாவது படிக்கணும். அதை கிட்டத்தட்ட நான் ஒரு 3 மாசம் ஃபாலோ பண்ணேன். அப்ப எத்தனை வார்த்தை நீ படிச்சிருக்க கரெக்டா சொல்லு. 90 வார்த்தை படிச்சிருக்கணும். நீ சொல்லு, அபாகஸ் தமிழ் என்ன? அபாகஸ் டிக்ஷனரியில தமிழ்ல வராதுடா, அபாகஸ்க்கு மீனிங் தான் வரும். டிக்ஷனரியில ஒரு வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல இருக்கிறதுக்கு தமிழ்ல தான் வரும். எனக்கு கேள்வி கேட்கற அளவுக்கு தான் டிக்ஷனரி நான் படிச்சிருக்கேன். சரி, நீ சொல்லு, எத்தனை புக்கு லைஃப்ல படிச்சிருக்க? படிக்கலாம் சொல்ல மாட்டேன், நான் எனக்கு தேவையான புக்கெல்லாம் நான் படிச்சிருக்கேன். அதாவது நல்ல விஷயங்களை பேசிட்டு இருக்கேன்.
இல்ல நீ நின்னு பேசிட்டு நீ படிச்சதெல்லாம் அங்க சொல்லிக்கிட்டு இருந்த பாரு அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருந்த பாரு நிறைய பேர் இருக்காங்க ஸோ வீடியோ பார்க்கும்போது மக்களை நீங்கள் மட்டும் பார்க்கல இந்த வீடியோ எங்கள் அண்ணனும் பார்த்துட்டு இருப்பாங்க ராஜி நீ வந்து நிறைய வாட்டி எங்களை புக் பார்க்கலாம் வாங்கடா நல்ல நல்ல புக்கை படிங்கடான்னு சொல்லியிருக்கேன் பட் அந்த டைம்லலாம் நாங்கள் வந்திருக்கோம் உன் கூட நாங்கள் நிறைய இடத்துக்கு வந்துருக்கிறோம் பட் இது உனக்காக மட்டுமே இந்த புக் பார்க்கு வந்திருக்கிறோம் ஏன்னா நாலேஜ் வைஸ் வந்து எங்கள்கிட்ட ஒரு டிக்ஷனரி இருக்குது நாங்கள் இங்கேருந்து எடுத்துக்கோம் பட் இந்த புக் பார்க்கு முக்கியமாக உன்னோட புக்கை பார்த்து அதை வாங்கி ஆமாம் பெருமைப்படுத்தி தான் வந்துருக்கிறோம் ஸோ எங்கள் கூட வந்து வைசாலியம் மட்டும் நாங்கள் கூட்டு வரல இவ்வளோ மக்களையும் கூட்டு வந்துருக்கோம் ராஜி ஸோ உன் புக்கை வந்து இவ்வளோ பேர்ட்ட காட்ட போகிறோம் அது மக்களே உண்மையாக இருக்குது ஏன்னா புக் ஃபேருக்கு இவ்வளோ பேர் வந்து அவங்க அவங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சதுக்காக வராங்க அதில் எங்கள் அண்ணன் எழுதின புக்கும் அந்த புக் ஃபேரில் ஒரு ஸ்டாலில் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே பெருமையாக இருக்குது பக்கத்தில் இருக்கும்போது அதோட அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா எங்கள் அண்ணன் தூரத்தில் இருக்கும்போது எங்கள் அண்ணன் மிஸ் பண்ணுற ஃபீலும் எங்கள் அண்ணன் தூரத்தில் இருந்துட்டு இங்கே இவ்வளோ விஷயங்கள் பண்ணி இதை பற்றி அருண் வந்து அண்ணனின் விழுதுகள் அப்படின்னு ஒரு புக்கை எழுதுவான் அதில் அந்த பாச மலையை போட்டிருப்பாங்க பார்த்துக்குங்க வாங்க புக் ஃபேர் மூட போகிறாங்க புக்கை படிப்போம் வைசாலி கரெக்டான போயிட்டு இருக்கலாம் அண்ணன் புக் எழுதிக்காங்க டிக்கெட் வாங்கிருக்கா அப்பலாம் விட மாட்டாங்களா ஒரு குட்டி பையன் வந்து நல்லா வீடியோ கட் பண்ணிட்டோம் வயசு வந்துருச்சு 160 எங்க இருக்கு ஓகே போக அருண் கண்ணில் நான் தண்ணீரை பார்த்தேன் வயசு தாண்டி போற 165 கரெக்டா கண்டுபிடி பாப்போம் உங்க எங்க இருக்கு அண்ணன் பேனரே காணோம் அண்ணன் பேனரா அண்ணன் பேனர் புக் மேல இருக்கும் சோ மக்களே இது அண்ணாவோட முத புக் இது ரெண்டாவது புக் நன்றி அண்ணா என்னடா நான் தொடர்ந்து Facebookல ஃபாலோ பண்றேன் ஒரு விருதுறேன் இடையில கூட போயிட்டு வொர்க் அவுட் பண்ணலாம் கேட்டு மெசேஜ் போட்டேன் போய் வந்து ரன் அப்படினு போட்டேன் நான் ரன் பண்ணிட்டே தான இருக்கேன் ஆ அவரோட மாஸ்டரோட 400 ஓ அவர் தான் சந்தோஷம் போட்டு 100 ஆப் பண்றேன் நீ அவரோட ரன்னிங்ல எல்லாம் எடுத்து பாத்தினா கூட இருப்பேன் ரொம்ப சந்தோஷம் பாத்தே வந்தடான் சரி வாங்கணும்ட்டு எல்லாத்தையும் எடுத்து அதை விட்டுட்டு கிளம்பிட்டு அப்புறம் அவர் தான் எடுத்து கொடுத்தேன் நன்றி அண்ணா நான் ஒரு ஹாய் மட்டும் சொல்லியிருக்கேன் ராஜுக்கு ஸ்பெஷலி கண்டு குஸ்தியா ஓகே ஸோ ஹவு ப்ரௌட் யூஆர் ஸோ ஐ வெரி ப்ரௌட் அண்ணா வந்து சஸ்பென்ஸாகவே விட்டார் இந்த புக்கில் வந்து என்ன எழுதிருக்கோம் அப்படின்றத எங்கள் மூணு பேர்கிட்டையுமே அண்ணா சொல்லலை பட் என்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உன் கேரியரில் ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும் அப்படின்னா இது ஒரு கைடன்ஸாக இருக்கும் அப்படின்றத மட்டும் தான் சொன்னார் நீ படித்து பார்த்துட்டு உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்றத எனக்கு ரெவ்யூ மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ நான் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிருக்கேன் படித்த அண்ணா அப்படி என்ன தான் செதுக்கியிருக்காரு உள்ள அப்படின்றது ராஜ் எதுவுமே வந்துட்டு வார்த்தையா சொல்ல மாட்டாங்க எழுத்துக்கள் அவங்க வந்து கொடுத்துருவாங்க அதை நாங்கள் படிச்சு தெரிஞ்சுக்கணும் இந்த இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் இந்த கவர் நான் பார்க்கும்போதே வந்து என்ன சொல்றது அண்ணன் வந்து எதுலையுமே வந்துட்டு அண்ணனோட டேஸ்ட்ங்கிறது ஒரு மாதிரி இருக்கும் இதுவும் அவ்வளோ யூனிக்காக அவ்வளோ வந்து ஃபர்ஸ்ட் புக்லேயுமே அந்த அட்டை படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த புத்தகத்துலேயும் அந்த அட்டை படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இல்லை படித்து பார்த்துட்டு நானும் என்ன எழுதியிருக்காங்கிறது படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன் இன்னொரு ப்ரௌட் மூமெண்ட் என்னன்னு சொன்னால் போன வருஷம் புக் ஃபேரில் வந்து அண்ணன் எழுதுகிற ஃபர்ஸ்ட் புக்கை வந்து லான்ச் பண்ணாங்க உதயநிதி சார் தான் வந்து லான்ச் பண்ணி கொடுத்தாங்க ஸோ ரெண்டாவது வருஷம் புக் ஃபேரில் எதார்த்தமாக நாங்கள் எங்களுக்கு ஒரு இது எங்களுக்கே பெரிய சர்ப்ரைஸ் தான் அண்ணன் புக் எழுதி இதில் வந்து லான்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அது தெரிஞ்சாலும் பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ நேராக வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் கிளம்பி வந்தோம் அண்ட் ராஜி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக இருக்குது உன்னோட தம்மிங்க அப்படின்னு சொல்றதுல எங்களுக்கு என்றைக்குமே வந்து ரொம்ப ப்ரௌட் தான் அப்போ நானும் வந்துடுறேன் சார் ராஜு நாங்கள் மூணு பேரும் வந்தாச்சு வாங்கியாச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் படித்து பார்த்து எப்படிங்கிறத சொல்கிறோம் அண்ட் பார்த்துருக்க மக்களுக்கும் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் எங்கள் அண்ணனோட சந்தோஷமான மொமெண்ட்டாக நாங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்க பண்ணுற சின்ன சின்ன விஷயங்களை பெரிய பெரிய விஷயங்களை கொண்டாட ஆரம்பிச்சிங்கன்னா லைஃப்பில் சந்தோஷம் கிடைக்கும் ஸோ நாங்கள் இந்த புக் ஃபேர்லேருந்து இப்போ நாங்கள் வந்து விளைபெற்றுக் கொடுக்குறோம் இந்த மொமெண்ட் எங்களுக்கு ப்ரௌடாக ஹாப்பியாக இருந்துச்சு இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு எப்படி இருக்குது அண்டு என் அண்ணனை பற்றி எதுவும் கேள்விகள் இருந்தாலும் கேளுங்க அதுக்கு நாங்கள் கண்டிப்பாக பதில் சொல்லுவோம் மக்களே இருக்கிறதே அழகான விஷயம் ஒன்று இருக்குது அது என்னன்னா அண்ணன் எங்களுக்கு 1008 விஷயங்கள் வாங்கி கொடுத்தாலும்
அண்ணன் எழுதின ஒரு படைப்பை நாங்கள் காசு கொடுத்து வாங்கும் போது அதில் கிடைக்கிற ஆனந்தத்துக்கு வந்து அளவே கிடையாது. ஸோ அந்த ப்ரௌட் மூமெண்ட்டை மூணு பேர் சேர்ந்து பண்ணுவோமா? ஆமாம், வாங்க பே பண்ணுங்க, எல்லாரும் சேர்ந்து கிளிக் பண்ணுங்க. மூணு பேர் சேர்ந்து மூணு வாட்டி பே பண்ணுவோம். கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது, பட் இதெல்லாம் வந்து குட்டி குட்டியான சந்தோஷங்கள் நாங்கள் அனுபவிச்சுக்கிறது. ஸோ ராஜ் எவ்வளோ வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத ஜிபே அனுப்பிச்சிடுறோம், ஜிபே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிடுவோம். ஆமாம், ஒரு வயசாதி பேர் கணக்கு கட்டுறதுக்கு. அவ்வளோதான் சார், வாங்கிங்க, வயசு வாங்கிக்கிங்க. அதாடா தேங்க்ஸ்ண்ணா, நன்றிகள் நன்றிகள். ஸோ வைசாலி ஆறு புக்கையும் ஆறு வாட்டி தனித்தனியாக படிக்கிற, ஓகே? அப்போ உனக்கு மக்களே வாங்கிட்டு நாங்களும் வந்து விடை பெறுகிறோம். ஸோ போகிறத அப்படியே விட்டுறக்கூடாது, ஒரு கேள்வி ஒட்டு கேட்கணும் வைசாலி. ஸோ புக்கெலாம் வாங்கியாச்சு, இதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய இடத்துல இவ்வளோ பெரிய அந்த பிரெய்னி பீப்புளெலாம் சந்திச்சதுக்கு அப்புறம் நீங்கள் மனசில் ஏதாவது யோசிச்சு வச்சுருக்கீங்களா? அடுத்து என்ன புக்கு போடணும்? ஒரு புக்கு போடணும் இல்லை, மனசாச்சுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா என்னது என்னது எப்படி புருஷன் பொண்டாட்டி அடிக்கும் போது எப்படி தடுப்பது அப்படின்னா? அரவிந்த் பிரியாவோட வாழ்க்கை முறையை வந்து நாங்க புத்தகமா வெளியிட்டோம் சொன்னா நிறைய பேருக்கு மக்களே அண்ணன் ஆக்கப்பூர்வமா இவ்வளவு அழகான ஒரு புக்கு எழுதின இடத்துல இவங்க ரெண்டு பேரும் சரி ஓகே நான் ஒரு புக்கு எழுதுனா இரு நான் வந்து அந்த வீடியோ வந்துட்டேன். ஸோ நான் ஒரு புக்கு எழுதுனா எதை பத்தி எழுதுனாலும் கொஞ்சம் நீங்க சொல்லுங்க. விஜய் டிவியில் வேலை பார்ப்பது எப்படி? வேலைக்கு உழ வைக்க கூடாது, என்னுடைய சொந்த கருத்துக்களை ஏதாவது சொல்லுங்க. நான் ஒண்ணு என்னோட நீங்க பாத்து வியந்திருப்பீங்க, ரசிக்கிற மாதிரி காமெடி பண்ணுவது எப்படி? மனைவியிடம் திட்டு வாங்கினாலும் வலிக்காத மாதிரி பொண்டாட்டி மட்டும் வேணாம், பிரியா கிட்டே எனக்கு ஓத்து விடாதீங்க. ஜென்ரலி காமனா இப்ப ரசிக்கிற மாதிரி காமெடி பண்றது எப்படி? எப்படி எப்படி பணக்காரர் எழுதி வேணா காட்டலாம், எப்படி சலிக்காமல் முதலில் எடிட் பண்ணுவது எப்படி? எவ்வளவு மணி நேரம் ஆனாலும் போனில் பேசுவது எப்படி? வேலை பளு எவ்வளவு இருந்தாலும் அதை சுமையாக பார்க்காமல் சுகமாக பார்ப்பது எப்படி? பயங்கரம் பயங்கரம் இதெல்லாம் அரவிந்த் புக்கு நினைக்கிறாரு, பண்ண முடியாத காரணத்துல நான் பண்ணதுக்கு அப்புறம் புக்கா எழுதி போடுற. மக்களே உங்ககிட்ட போய் என்ன பத்தி பெருமையா பேசுன்னு சொன்ன மாதிரி என்னதான் அடிச்சுக்கணும் சரி பிரச்சனை கிடையாது. மக்களே வந்த இடத்துல நிறைய விஷயங்கள் வந்து அழகா நடந்துச்சு. ஸோ எங்க வாழ்க்கையில அழகான விஷயங்களையும் வந்து நாங்க வாங்கிட்டு போறோம். ஸோ அண்ணனுக்காக இந்த ஒரு வீடியோவை வந்து நாங்க டெடிகேட் பண்றோம் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ ராஜ் வி ஃபீல் ரியலி ப்ரௌட், உன்னை நினைத்து அருண் அண்ட் அரவிந்த் பெருமை பண்ணிட்டேன். சொல்லி முடிச்சுடா. ஸோ உன்னை நினைச்சு ரெண்டு பேரும் பெருமையா என்ன முக்கியமா இந்த வீடியோலாம் இருக்கு அப்படின்னு மறக்காம ட்ரீட் வச்சிருங்க. நீங்க சிங்கப்பூர்ல இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு வந்து ஜிபே பண்ணிருங்க, நாங்க ட்ரீட்டா எடுத்துக்கோம். ஹலோ வணக்கம் ராஜு, உன்னோட ஃபேன் ஒருத்தவங்க வந்து ஹாய் மட்டும் சொல்லுங்க. மக்களே தொடர்ந்து வீடியோ பாருங்க, தருங்க வரேன். ஸோ மக்களே நாங்க அங்கேருந்து மூவ் ஆயிட்டோம். ஸோ நாங்கள் இப்போ இப்போதைக்கு கடையை சாத்திட்டு கிளம்புறோம். ஸோ ராஜு ஒன்ஸ் அகேன் இந்த வீடியோ முழுக்க முழுக்க உனக்காக நாங்கள் பண்ணது. அண்ணனுக்காக வீடியோ மட்டும்தான் போடுவீங்களா அப்படின்னு யாரும் கேட்டிங்கன்னா, வீடியோவும் ஒரு அழகான ஒரு விஷயம் தான், அதையும் அண்ணனுக்காக போகிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக நாங்கள் கருதுறோம். நடந்துட்டே போது ஆடு ஓகே. ஸோ அதனால் தேங்க்யூ, மீண்டும் ஒரு அழகான பதிவோடு உங்களை சந்திக்கிற உங்களுக்கு விடைபெற்றுக் கொள்வது அருண், வைஷாலி, அரவிந்த், வீட்டில் இருக்கிற பிரியா மற்றும் அண்ணன் எழுதிய புக்கு அண்ட் அண்ணனும் தான். ஸோ முக்கியமாக ஒரு கேள்வி வேறு இந்த வீடியோவில் நாங்கள் வச்சுருக்கோம், என்னென்னா நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம சந்தோஷப்படக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எங்கள் அண்ணனை பற்றி நான் சில விஷயங்கள் இங்கே ஷேர் பண்ணிட்டோம். ஸோ அண்ணனை புக்கையும் காட்டுவோம். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அப்படி என்ன அவங்க ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு அவங்க எவ்வளோ க்ளோஸ் டு ஹார்ட், எவ்வளோ ஸ்பெஷல் அப்படிங்கிறத கீழே கருத்துக்களாக சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் கருத்துக்களாக சொன்னால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஸோ மீண்டும் ஒரு அழகான பதிவோடு உங்களை சந்திக்கிற உங்களோட விடைபெற்றுக் கொள்வது அரவிந்த், அருண், வைஷாலி, வீட்டில் இருக்கிற பிரியா, நிலன், நவீனன் மற்றும் சிங்கப்பூர்ல இருக்கிற அண்ணா, அண்ணி, ஆதிரன், கதிரன் மற்றும் அண்ணன் எழுதிய புக்கு. பாய், இது அண்ணனின் வீதிகள்.